புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்தல், ஊதிய முரண்பாடுகளை கலைத்தல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்த தொடர் வேலைநிறுத்த போராட்டம் திட்டமிட்டபடி நாளை தொடங்குகிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம், ஊதிய முரண்பாடுகள், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், தொகுப்பு ஊதிய பணியாளர்களை நிரந்தரம் செய்தல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கடந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். அரசு தரப்பில் இதற்குரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. குறிப்பாக அரசு அழைத்து பேச வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ ஈடுபட்டது. இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு சென்றதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. கோரிக்கைகளை பரிசீலிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசு தரப்பு மீண்டும் மீண்டும் கால அவகாசம் கோரியதால் அதிருப்தியடைந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். இதையடுத்து நடைபெற்ற அரசு ஊழியர்கள் கூட்டத்தில் 22 தேதியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்குகிறது. 23 மற்றும் 24 தேதி வட்ட அளவில் மறியல் போராட்டம் நடத்துவது, 25 தேதி மாவட்ட அளவில் மறியல் போராட்டம் நடத்தவும் ஜாக்டோ ஜியோ திட்டமிட்டுள்ளது.